Hi friends, this is VV Academy learned Jyothi. So in the video, la 12th polity volume 1 la irukra aatchi thurai in the lesson lulla book back paakalam. First question, Indiavin kudiyarasu thalaivar vandu arasin arasamaippu thalaivar. Idhu dhaan vandha answer. Rendavathu question, evvaru Indiavin kudiyarasu thalaivar thanadu padavi kaalam mudivadaivadharku munbu தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகள்லையும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிவடையும். ஸோ இது ஆன்சர். மூணாவது க்வெஸ்சன், குடியரசுத் தலைவரோட மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 6 மாதங்கள் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பார். அதுக்கப்புறமா கண்டிப்பாக குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தே ஆகணும். நாலாவது க்வெஸ்சன், குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்னு கேட்டுக்காங்க. நாடாளுமன்றம். ஸோ நாடாளுமன்றம்னா இரு அவைகளுமே. கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர்னு கேட்டுக்காங்க. கேபினட் தகுதியுள்ள அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஆறாவது க்வெஸ்சன், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவினருக்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யாருன்னு கேட்டுக்காங்க. ஸோ பிரதமர் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர். ஏழாவது க்வெஸ்சன், மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னு கேட்டுக்காங்க. 545. எட்டாவது க்வெஸ்சன், பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு கேட்டுக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ முப்படைகளின் தளபதின்னு கூட அழைக்கப்படுவார் இந்திய குடியரசுத் தலைவர். ஒன்பதாவது க்வெஸ்சன், மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ தலைவர். பத்தாவது க்வெஸ்சன், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் 250 உறுப்பினர்கள். 11வது க்வெஸ்சன், இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை அப்படின்னு கேட்டுக்காங்க. இது உயர்ந்த நிலை. 12வது க்வெஸ்சன், பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டுக்காங்க. நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை தான் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. தேசிய அவசர நிலையும் மாநில அவசர நிலையும் நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் அப்படிங்கிருக்காங்க. கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை தான் மாநிலங்களவைக்கு, அதாவது 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். பிரதமர் எதன் தலைவர் அப்படிங்கிருக்காங்க. அரசாங்கத்தோட தலைவர். 15வது க்வெஸ்சன், அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் அப்படிங்கிருக்காங்க. ஸோ இவங்க மக்களவையில் கூட்டாக பொறுப்பேற்பாங்க. ஸோ இதோட தேர்ட் லெசனோட புக் பேக் முடிஞ்சது. ஃபோர்த் லெசன் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.